அப்படின்னா மூணுலேருந்து பெரிய டெஸ்ட் பிளேயர்லாம் விளையாடிருக்காங்க. அதுக்கெல்லாம் இவங்களாம் தான் மோட்டிவேஷன். இப்போ இங்கெல்லாம் வந்தோம்னா இவர் வந்து நம்ம ஊரில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கார். வந்துட்டு இப்பயும் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இஸ் கம்மிங் அண்ட் டேக்கிங் ஆல் த வே ஃப்ரம் சென்னை. மூணு நாள் இருந்து அவங்களெலாம் இது பண்ணுறதாக இருக்கார். அது இல்லாத அவர் வந்து இந்த கடின உழைப்பால் வந்து இப்போ வந்து ஒரு இசி மெம்பர் ஆகிருக்கார். ஸோ அவருடைய பெரம்பலூர் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து விளையாடுவாங்க. இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். எல்லாமே பின்னாடி இல்லாத முன்னாடி வரவே முடியாது. அதனால அவரை நான் பேசுறதுக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னார் என்னை பற்றி, பரவாயில்ல. நம்ம நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர், இவர் ஆகட்டும் இவங்க அண்ணா ஆகட்டும், ரொம்ப ஒன்னே ஒன்று தான், ரொம்ப ஜாலியாக சீரியஸாக ஆடணும், அட் த சேம் டைம் என்ஜாய் பண்ணணும் உங்கள் கேமை, புரியுதுங்களா? ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இதெல்லாம் கூடாது, சண்டேலாம் கூடாது. ஜாலியாக ஆடணும், என்ஜாய் பண்ணணும், உங்கள் கேமை நீ ஆடணும். நீ இதுக்கு மேலே லெவல் போகணுன்னா நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாம் மேலே போகணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது அது வந்து யாராவது ஊன்றுகொண்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே நரேந்திர மோடி அவ்வளோ தூரம் போயிட்டாருன்னா என்ன, அவருக்கு ஊன்றுகோல் இருந்தது. அந்த மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கர் இல்லை விராட் கோலி அது மாதிரி இருந்தது. நீங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஆடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.